எல்லாத்தையும் பாதபடிக்கு சொன்னால் எதை பாதபடிக்கு கீழ்படுத்தி இருக்கிறார் ஆடு மாடுகள் காட்டு மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் சமுத்திரத்து மச்சங்கள் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகள் எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்படுத்தினார் மனுஷன் எவ்வளோ தப்பு பாருங்க அவன் சொல்றான் மிருக இனத்தை காட்டிலும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நம்ம ஹையர் ஸ்லைட்லி ஹையர் யூ ஆர் ஆல்சோ அன் அனிமல் யூ ஆர் ஹையர் அனிமல் நீ கொஞ்சம் உயர்ந்த ஒரு மிருகம் என்ன சொல்கிறான் எல்லாம் இந்த குரங்குலேருந்து வந்தோம் அதுக்கு முன்னால் பூச்சி புழுவாக இருந்தோம் நம்ம முப்பாட்டர் யாரோ குரங்காக இருந்திருக்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க சிலருக்கு கண்ணாடியில் பார்த்தோன்னா அவங்களுக்கே டவுட்டாக இருக்குது சிலருடைய சேட்டையை பார்த்தா உண்மையை நம்ப தோணுது ஆனால் நான் சொல்லுகிறேன் குரங்குக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அதை பாதபடியில் வச்சிருக்காரு நம்மளை அவ்வளோ உயர்வாக வச்சிருக்கிறார் வேத வசனத்தை நம்புங்கள் நாம் குரங்குலேருந்து வரல அதையெல்லாம் பாதபடியில் வச்சுட்டாரு அது நம்முடைய அதிகாரத்தின் கீழே இயங்க வேணும் என்று அதனுடைய தராதரமே வேற நம்முடைய தராதரமே வேற என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்போ திருப்பவும் ஒரு ரெண்டு உதாரணத்தை காண்பிக்கிறேன் பாருங்கள் விழுந்து போன மனுஷன் கூட மனுஷன் வந்து பாவம் செய்து ஆதாம் விழுந்து போன பிறகு கூட தேவன் அறியாத மக்களாக மாறிட்ட பிறகு கூட மனுஷனாக எப்படி இருக்கணுன்றது சில சாம்பிள்ஸ் காமிக்கிறார் அப்பப்போ கொஞ்சம் உதாரணம் காமிக்கிறார் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டு வாசிக்கிறேன் ஞாபகம் இருக்குதா மோசையை பார்த்து சொல்கிறார் உண்டைய கையை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டாய் நம்மளாக தான் ஆண்டர் என்ன ஆண்டர் விளையாடுறீரா கையை நீட்டி நான் பிழக்கிறதா அது நீர் பிளக்குறீன்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க பழகுற வரைக்கும் அவர் கையை நீட்டி நீர் ரெண்டாக பிளண்டுறாரு பிளந்தது அவன்தான் கத்தில் எப்படி சொல்கிறாரு எவ்வளோ பெரிய ஒரு கணத்தையும் மகிமையும் அவனுக்கு தர்றாரு பாருங்க நீ போல ரெண்டா நீ கையை நிட்டு நீ ரெண்டா போல ஜனங்கள் நடந்து போக சொல்லு அப்படிங்கிறாரு இப்போ பாருங்கள் யோசுவா பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பன்னெண்டாம் பதிமூணாம் வசனம் சிலருக்கெல்லாம் அந்த சமூகம் தெரியும் நிறைய தெரியாதவர்களும் இருப்பீங்க ஏன்னா புது ஆட்கள்லாம் இருக்கிறீங்க அதனால் வாசிக்கிறது நல்லது சொல்லிகிட்டே போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவோம் யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசனம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யோசுவாவின் காலத்தில் யுத்தத்தை ஜெயிக்கணும் இருட்டு வரப்போகுது துத்தம் நல்லா பண்ணணுன்னா கொஞ்சம் பகல் வெளிச்சம் இருந்தால் க்ளீனாக முடிச்சிடலாம் கதையை அதனால் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் இப்போ கத்தர் எமோரியரை இஸ்ரேவேல் புத்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குறான் நாளிலே யோசுவா கத்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து கத்த போய் கன்சல்ட் பண்ணிட்டு கத்த சொன்னார் நீ அதை நிற்க சொல்லி நிற்கிட்டார் போலருக்கு கற்றுக இவன் சொல்கிறான் சூரியன் சந்திரன்கிட்ட பேசி எப்படி பேசுகிறான் பாருங்கள் நம்ம ஊரில் இருந்தால் முதல்ல அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடுவோம் என்னமோ ஆகிட்டு இருக்குது என்னென்னமோ பார்த்து பேசுகிறாருங்க அதை பார்த்து பேசுகிறேன் இதை பார்த்துட்டு பேசு சூரியன் சந்திரன்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போனு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து சூரியனே நீ கிபியோன் மேலே மேலும் சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்களின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது அதாவது யுத்தம் முடிகிற வரைக்கும் இவன் ஜெயிக்கிற வரைக்கும் சூரியன் நின்றது சந்திரனும் நின்றது இது யாசிரியரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது ஹலோ இப் ந நடக்குமா நிறைய பேருக்கு மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னதே பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ இது வேறையா சூரியனை பார்த்து சொன்னார்ன்றீங்க அதுவும் ஏசு சொன்னாருன்னு சொன்னால் கூட பரவாயில்லையா அதையாவது வாசிட்டு போயிடலாம் யோசுவா சொன்னார்ன்றீங்க அதுவும் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயே சொன்னார்ன்றீங்க இது நடந்ததா உண்மையாக நடந்தது இது வேறு புஸ்தத்திலெல்லாம் கூட எழுதப்பட்டிருக்குதுன்னு ஆதாரமாக சொல்கிறாரு அவர் இதெல்லாம் எழுதப்பட்ட ஞாபகம் இல்லையா இப்படி நடந்ததே ஆச்சரியமாக இருக்குது சந்திரனும் சூரியனும் சொன்ன இடத்துல எந்த ஸ்பாட்டில் நிற்கணும் எந்த ஊருக்கு மேலே நிற்கணும் எந்த இடத்துக்கு மேலே நிற்கணும்னு சொன்னால் கரெக்டாக அங்கே நிற்கிது சொல்கிற நேரம் வரைக்கும் நிற்கிது இவனுடைய ஆர்டருக்காக காத்திருக்குது ஏனென்றால் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் தேவன் மனுஷனுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் எல்லாவற்றையும் இவனுடைய பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் இவன் அதிகாரியாக எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறவனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சரி இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு உதாரணத்துக்கு இருப்போம் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் ஒரு வேலை ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் எஸ்ஐக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டு சாகு கிடக்கும்போது கத்தரனுடைய விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்கிறார் அவனுக்கு ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் இதோ நான் உன்னை குணமாக்குவேன்னு கத்தர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் சரியாக போயிடுவேன் மூணாவது நாளில் போவேன்றார் ஆலயத்துக்கு போவேன் உன் நாட்களோடைய ஆறாம் வசனம் பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் பதினஞ்சு வருஷத்தை உனக்கு ஆட் பண்ணி தரேன்றார் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி தரேன்றாரு சரி அப்புறம் ஏழாம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் பிழைத்தான்னு இருக்குது வாசிக்க நேரம்லாம் சுருக்கம் வசதி எட்டாம் வசனத்தை பாருங்கள் இப்போது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி ஏசையா அந்த காலத்தில் தீர்க்க தரிசியாக இருக்கிறாரு இல்லை இசைக்கியா ராஜா ஏசா ஏசையாவை நோக்கி கத்தரனை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கத்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டான் நல்லா கவனிங்க எல்லாரும் அடையாளம் இருக்காதீங்க ஏன்னா அடையாளம் கேட்ட ஒரு ஆளுக்கு என்ன ஆச்சு ஞாபகம் வச்சுங்க சகரியான்னு ஒரு ஆள் புள்ள இல்லாமல் இருந்தது தேவதூதன் நினச்சி பிள்ளை பிறக்க போதுன்னு சொன்னால் அடையாளம் என்னன்னு கேட்டார் அதோடு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவர் பேசவே இல்லை அதனால் அடையாளம் வந்து சும்மா கேட்டுட்டு இருக்கக்கூடாது இப்போ அடையாளம் நமக்கு தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்கிற ஆவியானவர் எல்லா இருக்குது இப்போ போய் அடையாளம் கேட்டுகிட்டு இருக்க முடியாது விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் அந்த காலத்தில் அவங்க குழந்தைகளை போல இருந்தாங்க ஒன்றும் தெரியல பாவம் விழுந்து போன மனுஷர்கள் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிடையாது ரத்தத்தால் கழுவப்படவில்லை தேவ ஆவியானவர்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணவில்லை சத்திய வசனம் அவர்களுக்கு இப்படி எழுத்து வடிவில் திட்டவட்டமாக கொடுக்கப்படவில்லை இப்படி ஒரு சபை இல்லை அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை அவர்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக அவள் தேவனுடைய வார்த்தை அந்த காலத்தில் அவ்வளோவா கேட்க முடியாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் அவங்கள அப்படி டீல் பண்ணுறாரு சரி அடையாளம் கேட்டால் சரி ஒரு அடையாளம் கொடுப்போமேன்னு கொடுக்குறாரு அதை வச்சுட்டு நீங்களும் அடையாளம் கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது இப்போ நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா சரி இப்போ பாருங்கள் அடையாளம் என்னன்றான் மூணாறு நாளில் போவேண்டிருக்காரு குணமாயிடுவேன் இருக்காரு இதுக்கு அடையாளம் என்ன ஏன்னா சாக கிடந்தவனாச்சே ஏதாவது ஒரு அடையாளம் தரும் அப்படிங்கிறான் அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கத்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமா பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான் அதாவது அந்த சூரிய கடிகாரத்தில் அந்த நிழல் பத்து டிகிரி முன்னால் போகணுமா பத்து டிகிரி பின்னால் வரணுமா அப்படின்னு கேட்குறான் முன்னால் போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய சது கிடையாது நேரம் ஆக ஆக முன்னால் தான் போயிட்டுருக்கோம் எந்த டேரெக்ஷனில் போகுதோ அந்த டேரெக்ஷனில் தானே போகும் அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை அதனால் இவன் சொல்கிறான் முன்னால் வேணால் பின்னால் போகிற மாதிரி பண்ணுன்றான் ரிவர்ஸில் போகிறது தானே கஷ்டம் அது அற்புதம் நடந்தால் தான் செய்ய நடக்கும் அதனால் அதற்கு எசேக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேணும் பத்து டிகிரி பேக்கில் போகணுன்றான் அப்பொழுது இயேசையா தீர்க்க தரிசி கத்திரை நோக்கி கூப்பிடுகள் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் பாருங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது மனுஷனுக்கு எப்படி எப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேணும் மனுஷன் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறான்றதை கொஞ்சம் பார்க்க வேணும் அதனால தான் அந்த பழைய பாட்டு புஸ்தகங்கள்லாம் நிராகரிக்காதீர்கள் அப்படியே தள்ளிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய புராணத்தை யார் வாசிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாசிக்கணும் ஏனென்றால் அங்கங்கே ஒரு கிளிம்ஸ் ஆஃப் க்ளோரி ஒரு மகிமையின் ஒரு காட்சியை காண்பீர்கள் மனுஷன்னா அவன் எப்படி இருக்கணுங்கிறத கடவுள் வெளிப்படுத்துகிறார் ஒரு சாதாரண மனுஷன் பாருங்கள் மோசையின் கீழே ட்ரெயின் பண்ணப்பட்டு இப்போ தேசத்துக்கே தலைவனாக இருக்கிறவன் அவனுக்கு கத்தர் காண்பிக்கிறார் இதான் மனுஷன் இப்படி தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி அவனை காண்பிக்கிறார் அதிலிருந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் தான் புதிய பாட்டில் ஏசி சொல்கிறார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து இப்போ இந்த சமுத்திரத்தில் தள்ளுபோன்னு சொல்லி தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இதன் அடிப்படையில் தான் சொல்ல ஏன்னா ஆகுன்னு அவருக்கு தெரியும் இருக்குது இது ஒன்றும் ஒன்றும் புதுசில் நிறைய பேர் அந்த வசதத்தை எடுத்து வச்சுட்டு இது என்னமோ ஆகாத விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது ஆகிட்டே இருக்குதுங்க எல்லாருக்கும் ஆச்சு எத்தனை பேருக்கு இன்னும் வாசிக்கிட்டே இருக்கலாம் பக்கம் பக்கமாக வாசிக்கலாம் என்றால் அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது கத்தரை விசுவாசித்து கத்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறது இது ஆகிறது என்பதை வேத வசனத்துலேருந்து நிறைய காண்பிக்கலாம் அதன் அடிப்படையில் தான் அவர் அத்திமரத்தை பார்த்து பேசினார் ஏன்னா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் சூரிய கடிகாரத்தில் இருக்கிற நழலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இது வந்து மனிதனுடைய பாதவடிக்கு கீழாயிருக்கிறது அதன் பேரில் மனுஷன் அதிகாரம் உள்ளவனாயிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் மரத்தை பார்த்து பேசினார் அதன் அடிப்படையில் தான் மலையை பார்த்து நீ பேசி நீ உணக்கம் அது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார் சரி இது எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் ரெண்டு குறைஞ்சி திருப்போம் ரெண்டு குறிஞ்சி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாத வழி நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது பாருங்கள் காணப்படுகிற விலை அல்ல காணப்படாத விலை நோக்கி இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் அவங்க உபத்திரவம் வந்து மிகவும் அதிகமான நித்திய கனமயிமையை உண்டாக்குறது கிடையாது நிறைய பேருக்கு உபத்திரம் உபத்திரவமாக தான் இருக்குது அது வந்து நித்திய கனமயிமையை உண்டாக்குகிறது கிடையாது யாருக்கு நித்திய கனமயிமையை உண்டாக்குகிற உபத்திரமாக மாறுதான் உபத்திரவம் காணப்படுகிற வேலை அல்ல படாத விலை நோக்கி இருக்கிற நமக்கு மறுபடியும் அந்த சப்ஜெக்ட் வர்றோம் பாருங்கள் ரெண்டு உலகம் இருக்குது இயற்கை உலகம் காணப்படுகிற உலகம் இ ஆவிக்குரிய உலகம் காணப்படாத உலகம் இந்த காணப்படாத உலகத்துக்கு காணப்படுகிற உலகத்தின் பேரில் அதிகாரம் இருக்கிறது ஆவி மனிதனுக்கு இந்த இயற்கை உலகத்தின் மேலே அதிகாரம் இருக்கிறது ஆவி தேவனுக்கு இருக்கிற அதிகாரம் போல் இவனுக்கும் இருக்கிறது ஆவியாக இருக்கிற எதொன்றும் இந்த இயற்கை உலகத்தில் காணப்படுகிற எதொன்றின் பேரிலும் அதிகாரம் செலுத்த முடியும் அதனால்தான் சொல்லியிருக்குது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏனென்றால் விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இட் பிலாங்ஸ் டு அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இட் பிலாங்ஸ் டு அவர் ஸ்பிரிட் நாட் டு அவர் மைண்ட் அது நம்முடைய ஆவியிலிருந்து கிளம்புகிற ஒன்று நம்முடைய மனதிலிருந்து அல்ல ஆகவே அது ஒரு ஆவிக்குரிய ஒரு சக்தி அது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த ஒரு சக்தி இந்த உலகத்தில் பலவிதமான சக்திகள் இருக்குது அட்டாமிக் எனர்ஜி அந்த எனர்ஜி இந்த எனர்ஜின்லாம் சொல்கிறோம் இந்த வேறு பல்வேறு சக்திகள் இருக்குது பயங்கரமான சக்திகள்லாம் இருக்குது எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி விசுவாசம் என்கிற சக்தி ஏனென்றால் இந்த விசுவாசம் என்கிற சக்தியை கொண்டுதான் தேவன் உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார் அதுதான் எல்லாத்துக்காட்டில் பெரிய சக்தி நியூக்ளியர்லாம் இது இதுக்கு நேராக ஒன்றும் கிடையாது அதையெல்லாம் உண்டாக்குனது வந்து இது விசுவாசம் என்கிற சக்தி இந்த விசுவாசம் என்கிற சக்தி ஆவி மனிதனுக்கு சொந்தமான ஒரு சக்தி எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை இந்த உலகத்தில் வச்சுட்டு தவிச்சிட்டு கிடன்னு சொல்லி விடலை கத்தர் என்னப்படாது இந்த உலகத்தில் வச்சுட்டு நீ விசுவாசத்தை கற்றுக்கோ விசுவாசத்தை கற்றுக்கொண்டால் நீ உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருப்பாய் என்று சொல்லி தான் வச்சிருக்கிறாரு ஆகவே தான் சபைகளில் விசுவாசத்தை அதிகமாக போதிக்க வேண்டியதாக இருக்குது நான் கொஞ்சம் நாளைக்கு போதிக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இது ரொம்ப கற்றுக்க வேண்டிய ஒரு அவ அவசியமான ஒரு காரியம் பதினெட்டாம் வசனம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் எப்படி காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்குன்னு சொல்லியிருக்கேன் எப்படி காணப்படாதது நோக்கி இருக்கிறது பவுல போஸ்தலன் இங்கே எதை சொல்லுகிறாருன்னு சொன்னால் காணப்படாத நோக்கி இருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை தான் அப்படி சொல்கிறார் காணப்படாதது என்ன இப்போ பாருங்கள் வியாதியாக இருக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்கள் எது காணப்படுகிறது பலவீனம் வியாதி தான் காணப்படுகிறது எது காணப்படலை சுகம் காணப்படலை காணப்படலைன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது வேற ஒரு ரீதியில் இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது ஆவிக்குரிய ஒரு காரியம் அது காணப்படுகிறவைகள் அநுத்தியமானவைகள் இது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்டும் அதுதான் இதனுடைய நேச்சர் இது வந்து அநித்தியமா மாறக்கூடியவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்ப வியாதி என்கிறது மாறக்கூடியவை சுகம் என்கிறது மாறாதது ஹலோ அப்ப என்ன சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்ப வியாதியே நோக்கிட்டு இருக்க வேண்டாம் எதை நோக்கிட்டு இருக்க சொல்லியிருக்குது சுகத்தை நோக்கி கொண்டிருக்கிறது சொல்ல சொல்லியிருக்குது பண கஷ்டத்தையே நோக்கிட்டு இருக்க வேண்டாம் பாஸ்புக் எடுத்து போட்டால் பதினஞ்சு ரூபான்னு இருக்குது அதில் இதையே முன்னால் வச்சுட்டு வரவுக்கு போகிறலாம் பாருங்கள் பிறதார் வெறும் பதினஞ்சு ரூபா தான் கடைசின்னு நினைக்கிறேன் இது இப்படியே இருக்குது தேதி பாருங்கள் மூணு மாதமும் அப்படியே தான் இருக்குது இதையே எடுத்து வச்சு பைபிள் மாதிரி வாசித்துட்டு இருக்கிறீங்க இதை தூக்கி ஏறிங்க அதை முதல்ல இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இருக்கிற பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பாஸ்புக் வேறையா இந்த பாஸ்புக்கை கொஞ்சம் கவனிங்க இது பாஸ்போர்ட்டு பாஸ்புக்கு எல்லாம் இதில் இது ஸ்மார்ட் கார்டு மாதிரி இது இதில் எல்லாம் அடங்கி இருக்குது இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை கவனியுங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் அனுத்தியமானவைகள் ஏன்னா காணப்படாத உலகத்திலே நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அதை நமக்கு சொல்லுகிறது காணப்படலைன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லை காணப்படலைன்னு அர்த்தம் எந்த க இந்த கண்ணுனால் பார்க்குறதுக்கு நமக்கு காணப்படலை அவ்வளோதான் அர்த்தம் இந்த கண்ணால் அதை பார்க்க முடியாது ஆனால் அது இருக்குது வேறொரு கண்ணினால் அதை காணலாம் ஆகவே இந்த கண்ணை கொஞ்சம் இங்கே பாக்குறது நிறுத்திட்டு உள்ள இருக்கிற கண்ணை ஒழித்து கொண்டு ஆவிக்குரிய கண்களை திறந்து தேவனுடைய வெளிப்பாட்டின் ஆவியை பெற்றவர்களாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண வேண்டும் இருக்கீங்களா நமக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் காண வேண்டும் ஏன்னு சொன்னால் இதை காண்றதுனால இது மாற மாறப்போகிறதில்லை அதை காணும்போது இதெல்லாம் நான் மாற்ற முடியும் இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டெம்பரல் அப்படின்னு சொன்னால் அனித்தியமானவின்னு சொன்னால் மாறக்கூடியது அது மாறாதது இப்போ பாருங்கள் ரெண்டு குறைந்தர்லேயே மூணாவது இது இதனுடைய கான்டெக்ஸ்ட்லேயே வருது அதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் பாருங்கள் பதினாலேருந்து வாசிக்கிறேன் அந்த கான்டெக்ட்டை கவனிங்க அவருடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகிறது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது அதாவது பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அவர்களுக்கு விளங்காமல் இருந்தது தான் அதாவது கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு வந்து என்ன தான் இருக்குதுன்றது ஒன்றும் விளங்க விளங்கவில்லை அது இப்போ கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது பழைய ஏற்பாட்டை பார்க்குறாங்க வாசிக்கிறாங்க ஆனால் என்னென்னு நிச்சயமாக தெரிய மாட்டேங்கிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே இருதயம் வந்து முக்காடால் மூடப்பட்டிருக்கிறதா அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள் அவர்கள் கத்தரிடத்தில் போது அந்த முக்காடு ஈடுபட்டுப்போம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு இப்போ கவனிங்க விளங்கும் பாருங்கள் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு என்ன பிரச்சனை பழைய பட்ட வாஸ்தாங்கள ஒழிய என்னென்னு விளங்கலை அது அந்த முக்காடு இருந்ததுனால விளங்கலைன்றார் ஏதோ ஒரு திரை அவர்களுக்கு மறைக்கப்பட்ட காரியமாக இருந்தது இப்போ வந்து அந்த திரை அந்த முக்காடு வந்து கிறிஸ்துவனால் நீக்கப்பட்டு இப்போ இப்போ விட்டபடினால இப்போ நாம் பார்க்கும்போது நாம் எல்லாரும் எல்லாம் சொல்ல நாம் எல்லாரும் நாம் வேற கேட்டகரி அதை நீக்கி விட்டார் அந்த முக்காடை நீக்கி விட்டார் இப்போ நம்ம முக்காடோடு உட்காந்துக்கிட்டு மூடி இல்லை இப்போது இப்போ திறந்த முகமாய் கத்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு இது என்ன என்னத்தை பற்றி சொல்லிடுது கண்ணாடியில் என்னத்தை பார்க்குறோம் என்னத்தை பற்றி இங்கே பேசுது என்னத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு வந்தது வசனத்தை வாசிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்குது வசனத்தை வாசிக்கும் போது எப்படி விளங்கலை முக்காடு இருந்தது நல்லா விளங்கலை இப்போது வசனத்தை வாசிக்கும் போது விளங்குது அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இல்லையா வசனத்தை வாசிக்கும்போது முன்னே எங்கே இருந்ததா முக்காடு இருதயத்தில் முக்காடு இருந்து தான் அதனால் அதை பார்க்க முடியல இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியல இப்போ அந்த முக்காடு எடுபட்டபடினாலே நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அப்படின்னா நாம் இப்போ வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம் முக்காடு நீக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய மகிமையை காண்கிற முன்ன இருதயத்தை மூடிட்டு இருந்த முக்காடு இப்போ இல்லை இப்போ மனிதன்றி இருதயத்தை இந்த கண்ணாடி வசனம் என்கிற இந்த கண்ணாடியின் மூலமாக பார்க்க முடிகிறது அழகா அவன் நீங்கள் வசனத்தை தான் இங்கே கண்ணாடின்னு சொல்லியிருக்குது வசனம் ஒரு கண்ணாடி யாக்கோபில் அதை மறுபடியும் வாசிக்கிறோம் வசனத்தை வாசித்து அதன்படி செய்யாதவன் வந்து கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து தன்னுடைய காரியத்தை சரி பண்ணி கொள்ளாத ஒரு மனுஷனை போல இருக்கிறான் என்னத்தை பார்த்தோன்றதை மறந்துடுற ஒரு மனுஷனை போல இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம் அப்படி தான் போதிக்கிறது அப்போ கண்ணாடிங்கிறது வந்து இந்த வசனத்தை தான் இங்கே கான்டெக்ட் படி பார்த்தாலும் வசனத்தை தான் சொல்லுது அப்போ இது வந்து ஒரு கண்ணாடி நம்ம வீட்டில் கண்ணாடியை பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான இயற்கை பிரகாரமான கண்ணாடியை பார்க்கும்போது என்னத்தை பார்க்குறோம் இந்த இயற்கை சரீரத்தை தான் பார்க்க முடியுது உள்ள பார்க்க முடியுதா பார்க்க முடிகிறது இல்லை வெறும் இந்த உல எக்ஸ்டீரியரை தான் பார்க்க முடியும் முகத்தை பார்க்கலாம் உடம்பை பார்க்கலாம் அவ்வளோதானே ஒழிய இது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கவே

நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் கண்டு வெயிட்ட மினிட் கண்ணாடியில் பார்க்குறோம் யார் முகத்தை பார்ப்போம் நம்முடைய முகத்தை தானே பார்ப்போம் யாருடைய இருதயத்தை பார்ப்போம் நம்முடைய இருதயத்தை பார்ப்போம் ஆனால் இங்கே என்ன சொல்லிடுது திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு நல்லா கவனிங்க கண்ணாடியில் இந்த கண்ணாடியில் எப்படி கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும் ஏன் காண முடியும்னா கர்த்தருடைய மகிமை இங்கே இருக்கிறது எங்கே இருக்குது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் அவருடைய மகிமையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருக்கிறார் அப்படி நிரப்பி இருக்கிறதுனால இப்போ இந்த கண்ணாடியின் மூலமாக எங்கே பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இருதயத்தில் கத்தருடைய மகிமையை காண்கிறோம் இருக்கீங்களா கத்தருடைய மகிமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதான் கண்டு இருக்கிற கத்தரால் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் ஒரு வேலையை செய்கிறார் வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது கண்ணாடி மாதிரி வேலை செஞ்சு நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய மகிமை அது காண்பிக்கிறது அப்போ ஆவியானவரால் ஆவியா இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே எந்த சாயலாக அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் எந்த சாயலாக நாம் மாற்றப்படுகிறோம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது எதை பார்க்குறோம் கத்தருடைய மகிமையை பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவருடைய கிரியையினால் அந்த சாயலாகவே அந்த மகிமையின் சாயலாகவே மகிமையின் சாயல்னா என்ன என்ன ஒரு ரோஜா பூவை பார்க்குறோம் இட் இஸ் இன் ஃபுல் ப்ளூம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்வாங்க இங்கிலீஷில் பழைய வார்த்தை என்னன்னா இட் இஸ் சீன் இன் ஆல் ஆஃப் இட்ஸ் க்ளோரி இது முழுவதும் தன்னுடைய முழு மகிமையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ஒரு பூ வந்து நல்லா வளர்ந்து மலர்ந்து காணப்படும் போது அது தன்னுடைய முழு மகிமையும் வெளிப்படுத்தும் எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்கிறது இல்லை முழு மகிமையை வெளிப்படுத்தும் போது என்ன சொல்கிறோம் ஃபுல் ப்ளூம் அல்லது ஃபுல் க்ளோரியை காண்பிக்குது குளோரியஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது இட்ஸ் ஆல் இட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட்ஸ் குளோரின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ குளோரின்ற வார்த்தைக்கு மகிமைங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா பெர்ஃபெக்ஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது இந்த பூ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது அதுதான் அதை ஃபுல் ப்ளூம்ன்றமோ அல்லது க்ளோரியஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது இன் ஆல் ஆஃப் இட்ஸ் க்ளோரின்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் என்னென்னா எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படி இருக்க வேண்டிய நிலையில் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ கத்தருடைய மகிமையை நாம் காண்கிறோம் என்று சொன்னால் இருதயத்தில் அந்த கத்தருடைய மகிமையை காண்கிறோம்னு சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை காண்கிறோம் இப்போது ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நான் காண்கிறேன் இப்போ ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நான் இங்கே காண்கிறேன் ஒரு வேளை துன்பத்தில் இருக்கலாம் கவலை பாரத்தில் இருக்கலாம் ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டுமோ என்னுடைய முழு மகிமையை நான் எங்கே காண்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து இந்த வசனம் என்னை குறித்து சொல்லுகிறது இங்கே நான் தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கிற மகிமையை காண்கிறேன் நான் ஒருவேளை கஷ்டப்பட்டு உளண்டுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து எனக்கு உள்ளே இருக்கிற அந்த தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது நான் எப்படி இருக்க வேணும் பூரணனாய் நான் எப்படி இருக்க வேணும் என்றது காண்பிக்கிறது இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த கண்ணாடியின் மூலமாய் நான் எப்படி இருக்க வேணும் என்கிற அந்த முழு மகிமையை காண்கிறேன் இதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த சாயலாகவே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்த அந்த முழு மகிமையை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் உள்ள மகிமை இருக்கிறது மட்டுமல்ல அந்த சாயல் வெளியேயும் வந்து விடுகிறது வியாதிப்பட்ட சரீரத்தில் வந்து விடுகிறது கஷ்டப்படுகிற வாழ்க்கையில் வந்து விடுகிறது என்னுடைய உலக போராட்டங்கள் மத்தியிலே அந்த முழு மகிமை வந்து விடுகிறது இதை பார்த்து கொண்டே இருக்கும்போது இருக்கீங்களா ஹலோ என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறதுன்னு காண்பிக்கிறேன் அப்போ விசுவாசம் என்கிறது ஒரு ப்ராசஸ் எப்படி கிரியே செய்கிறதுன்னு விசுவாசம் விசுவாசம்னா என்னென்னு புரியாது நிறைய பேருக்கு ஆனால் விளக்கர் எப்படி வேலை செய்கிறது அதனால சொல்லியிருக்கு விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வார்த்தையினால் வரும் தேவண்டிய வார்த்தையை கேட்கும்போது என்ன அது இதுதான் நடக்குது இதுதான் நடக்கிறது வார்த்தையை கேட்கும்போது இந்த காணப்படாததை நாம் காண்கிறோம் உள்ளே இருக்கிற அந்த மகிமையை நாம் காண்கிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நாம் காண ஆரம்பிக்கிறோம் இதை கண்டு கொண்டே இருந்தால் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த ஆவியானுவடி கிரியையினால் நான் எப்படி இருக்க வேணுமோ அப்படி நான் மாறிவிடுகிறேன் மறுரூபமாக்கப்படுகிறேன் அதுதான் அங்கே நடக்கிறது அப்போ உங்களுடைய கோஆப்ரேஷன் தேவை ஆவியானுடைய கிரியை தேவை வசனம் தேவை எல்லாம் வேலை செய்யுது எல்லாம் வேலை செய்து தான் நம்ம மாற்றுகிறது இல்லையா